அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வலையில யூடியூப் சேனல். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வந்திருக்கேன். பெரம்பூரில் செம்பியம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். மிட் நைட் பிரியாணி பெரம்பூரில் ஃபஸ்ட் டைம் வந்து மிட் நைட் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க நம்மளை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, 1 வீக்காக வந்து ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி நம்மளை கூப்பிட்டாங்கன்னு தெரில, பட் அப்படியே வந்துட்டோம். எனக்கு பின்னாடி தான் கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா தாஜ் மிட் நைட் பிரியாணி. பெரம்பூரில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 பிரியாணி கொடுக்குறாங்க, சிக்கன் பிரியாணி அண்டு பீஃப் பிரியாணி கொடுக்குறாங்க. அண்டு மிட் நைட் பிரியாணியில் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகவே கொடுக்குறாங்க. ஸோ மிட் நைட் பிரியாணி பார்த்திங்கன்னா சென்னையில் எங்கேயுமே வந்து இந்த ப்ரைஸுக்கு கிடையாது. ப்ரைஸு பிரியாணி எப்படி இருக்குது, அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்ககிட்டலாம் போய் பேச போகிறோம். ஸோ வாங்க போகலாம். வந்து ரொம்ப ரொம்ப யூடியூப்பில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க நம்ம பிஸ்தா பாய்ஸோட ஓனர் இவ்வளோ பெரம்பூர் பிஸ்தா பாய்ஸ் வேற லெவல். அதே பெரம்பூர்ல வந்து மிட் நைட் பிரியாணி வேற சொல்லுவா வேணும். பெரம்பூர் தான் சொல்லவே தேவையில்ல. 3 மணி வரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ நம்ம வந்தா வந்தவங்களுக்கு வந்து எப்போ வந்தாலும் நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு இந்த கடை வந்து இப்போதான் ஒரு 4 நாள் முன்னாடி திறந்தாங்க. வந்து சாப்பிட்டேன், வேறு லெவலு. யாரெல்லாம் கிடையாது, நம்ம பார்த்து வந்த பையன் தான், சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த பையன் தான் இப்போ கடை வச்சுருக்கான். இந்த ஸ்டேஜில் வந்து அவன் கடை நான் மிட் நைட் நடத்துறது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பாக, ஏன்னா இந்த டைமில் வந்து யார் யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அவன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வயிறு நறுப்பி தான் அனுப்பிச்சி வைக்கிறான் எல்லாரையும். அதனால் வந்து அந்த தம்பிக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எப்படி இருந்தது பிரியாணி? வேறு லெவலில் இருக்குது பிரியாணி, வேறு லெவல். முக்கியமாக ஒன்று சொல்லணும் ப்ரோ, கை கொடுங்க. சொன்ன மாதிரியே வந்து 1 லாக் வந்து கொடுத்துட்டீங்க, நான் பார்த்தேன் யூடியூப்பில். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோ. சொன்னதானே செய்வோம், அதான் பிஸ்தா பாய்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நம்ம கூடிய சீக்கிரம் வந்து தீபாவளிக்கெலாம் பெருசாக வந்து பிளானிங் போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்பீங்களே? ஐயோ கண்டிப்பாக, என்ன கண்டிப்பாக. அப்புறம் வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன், நைட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வீனஸ் பார்க் எதிர் சந்து, அது உள்ள நேராக வந்துட்டாவே கார்னர் கடை தான். ஓகே. பெரம்பூர் வீனஸ் பார்க்கு, வீனஸ் பார்க் எதிர் சந்தில் வந்தீங்கன்னா கார்னர் கடை. லாஸ்ட்டு வந்தால் ரைட்டு ஒன்று பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இஃபன் மட்டன் சிக்கன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி, தாஜ் மிட் நைட் பிரியாணின்னு போட்டிருக்கோம். சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் இங்கே வந்து இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும், தாராளமாக நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகேண்ணா. ஸோ அண்ணன் மட்டும் இல்லை, பாருங்கள் பசங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கடா என்ன பின்னாடியே போயிட்டுருக்கீங்க? ஸோ கடை ஃபுல்லாகவே வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே தான் ப்ரோ இருக்குது. சூப்பர் ப்ரோ. பசங்க பாருங்கள் எல்லாம் வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு போவானுங்க. நம்ம எந்த டைம் வீட்டுக்கு கிளம்போ அந்த டைம் தான் பசங்களாம் கிளம்புவாங்க. உண்மையாகவே வந்து அந்த மாதிரி பசங்க, சும்மா சொல்லலாம் இல்லை. நம்ம எந்த டைம் வரோம், எந்த டைம் சாப்பிட்றோமோ அந்த டைம் தான் அவங்களும் வீட்டுக்கு போவானுங்க. ஓகே. குறை சொல்கிறே முடியாது பசங்களை. அதனால் வந்து பிஸ்தா பாய் சப்போர்ட் பண்ணுறவங்க மிட் நைட் பிரியாணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தாராளமாக நம்பிடுவாங்க. இங்கேருந்து எங்கெங்கேயோ போய் சப்போர்ட் பண்ணுறீங்க, சின்ன சின்ன கடையில் சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கும் அவங்க நல்லா வாய்க்கு ருசியாக வந்து பிரியாணி கொடுப்பாங்க அவங்க. அதனால் சின்ன கடைன்றதுனால வந்து யாரும் வராமலாம் இருக்காதிங்க. பக்கத்தில் இருக்கவங்க, கொளத்தூரில் இருக்கவங்க, பெரம்பூரில் இருக்கவங்க, ஐனவாட்டில் இருக்கவங்க, அண்ணா நகரில் இருக்கவங்க, உங்களுக்கு நியர்பை தான் இதெல்லாம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மேப் போட்டாவே உங்களுக்கு ரூட் காட்டுறேன். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் மேப்பு ஃபுல் டீட்டெயிலு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் ப்ரோ. இன்னொன்று, இது கோஇன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இது நான் போட்டிருக்க டிஷர்ட் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கடையில் எடுத்தது தான். சந்தோஷம் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோவை வந்து நம்ம கடையில் எடுத்த டிஷர்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 11 டிஷர்ட்டு 1000 ரூபீஸுக்கு. நான் வந்து ஒரு 5-6 எடுத்துகிட்டு போனேன், அதுலேயே அந்த டிஷர்ட் தான் ப்ரோ போட்டுகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே. 3:30 தான் டின்னரே சாப்பிட்றீங்க? காத்தால 4 மணி போய் தூங்கினாலும் ஷார்ப்பாக 7:30 எழுந்திருப்பேன். ஓகே. ஏன்னா நம்ம தொழில் எழுந்ததாக ஆகணும், வேறு வழி கிடையாது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக, அதனால் வந்து பண்ணி தானே ஆகணும். ஓகே ப்ரோ. மறுபடியும் உங்களோட வியூவர்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என்ன சொல்கிறேன்னா தாராளமாக இந்த கடைக்கு தாராளமாக நம்பி வரலாம், சப்போர்ட் பண்ணுவோம்.
இது வந்து பிஸ்தா பாய்ஸ் மேல அன்பு காட்டுற டீமுக்கு எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் தான் இது. பிஸ்தா பாய்ஸ்க்கு அன்பு காட்டுற டீமுக்கு வந்து தாராளமா எங்கேயுமே சுத்த வேணாம், தாராளமா நம்பி. ஏராள பேர் இருக்காங்க ப்ரோ, ஃபுல்லாவே இருக்காங்களே தமிழ்நாடு ஃபுல்லா. அவுட்டர்ல கூட நிறைய பேர் வந்து போறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய சப்போர்ட் பண்றாங்க, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீம் பண்ணுவோம், சூப்பரா பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து தீபாவளி ஆஃபர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் ப்ரோ. ஓகேங்களா, இன்னொரு ஆஃபர் வேற லெவல்ல ஒன்னு வச்சிருக்க போட்டாச்சு. அப்படிங்களா? ஆமா, இது அது எப்படி சொல்லிடலாமா? அடடா, இல்ல இல்ல, நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம். இது வேற கண்டென்ட், வேற நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல கண்டென்ட் பத்தி தான் பேசணும். ஆமா, ஆமா, தப்பாயிடும். ஓகேங்களா, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ராஜ் மிட் நைட் பிரியாணி. ஸோ நம்ம கூட வந்து ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய் ப்ரோ, உங்க பேர்? சையத் இர்ஃபான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த கடையை பற்றி சொல்லுங்கள். அண்டு மிட் நைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பெரம்பூரில் ஃபஸ்ட் டைமு. ஆமாம், கரெக்டுங்களா? ஆமாம், அந்த ஃபஸ்ட் டைம்னால தான் ஸ்டார்டே பண்ணேன். இல்லை இந்த குவான்டிட்டி இன்னும் அதிகமாக தந்துட்டு பொருள் வந்து குவாலிட்டி கம்மி பண்ணிடுறாங்க. எங்கள் இதில் குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கும், குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்கும். இந்த தாராளமாக ஒரு தடவை வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை கன்ஃபார்மாக நான் சொல்ல வேண்டாம், நீங்களே தேடி வருவீங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ சிக்கன் அண்ட் பீஃப் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஓகே, அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் வேறு கொடுத்துட்ருக்கீங்க, அதோடய ப்ரைஸ் டீட்டெயிலாம் சொல்லிடுங்க. சிக்கன் பிரியாணி வந்து 100 ருபீஸு வித் எக் வரும், ஒரு ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டி. அதே நீங்கள் டபுளாக இப்போ பெரிய பார்சல் இருக்குது, 200 ருபீஸ் வரும். அதே பீஃப் பிரியாணி 90 ருபீஸு வித் எக்னா அது 100 ருபீஸு, அதுவும் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பெரிய பார்சல் இருக்குது. ஸ்வீட்ஸ் வந்து 3 வெரைட்டி இருக்குது, குலாப் ஜாம், கேரட் அல்வா, பிரெட் அல்வா. பிரெட் அல்வா வந்து 25 ரூபா, கேரட் அல்வா 25, அடுத்தது குலாப் ஜாம் வந்து 30 ருபீஸ். அதில் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் குலாப் ஜாமில் பாதாம் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம், குலாப் ஜாமுக்குள்ளே பாதாம் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள். அதெல்லாம் உங்கள் ப்ரிப்பரேஷனா? அதெல்லாம் ஹோம் மேட் தான் ப்ரோ, வீட்டில் பண்ணுறது எல்லாமே. எல்லாமே மூணுமே ஸ்வீட்ஸ்லாம் வீட்டில் படுது. இந்த பிரியாணி கூட இங்கேயே செஞ்சுட்டு நம்ம சொல்கிற டைமில் அப்போ ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு, காலையில் அதிகபட்சம் 4 hours or 3 hours தான் கடையாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகிறோமா போய் விற்றுட்டு போயிடும், கொஞ்சம் போட்டால் கூட குவாலிட்டியாக போடணும். அதனால தான் ஆரம்பித்தேன். ஓகேங்களா, 3:00 ஆரம்பிச்சிருந்தேன். 3:30 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம 3:00 சொல்லுவோம் ஆளுங்களை, இன்னைக்கு கூட ஆளுங்க வந்து வெயிட் பண்ணிட்டு போனாங்க. 3:00 வந்துட்டு என்னப்போ ஹாஃப் அன் அவரான்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு ஒருத்தவங்க வந்து அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்க, அவங்கள நம்ம காக்க வைக்கக்கூடாதுல்ல. அதனால் 3:30 ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 3:00 to 3:30 உங்கள் கிளியரன்ஸ்க்கு அதான் ஆளுங்க டைமிங் வேணும்னா இதில் கான்டாக்ட் நம்பர் தான் இருக்குல்ல, ஒரு மிஸ் கால் மட்டும் பண்ணிட்டு ப்ரோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரீப்ளை ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன் கம்பல்சரியாக. சூப்பர், உங்களுக்கு ரெஸ்பாண்டேஜ் நான் தருவேன். ஓகேங்களா, குவாலிட்டியாக அது இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது டேஸ்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸாக இருந்ததுன்னா அது எனக்கு நேராகவே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பாக அது. ஓகேங்களா, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அண்ட் சாரி ப்ரோ, 2 weeks வந்து ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ கரெக்டாக வர முடியல, பட் ஷாப் ஓப்பன் பண்ணி 3 days, இது 4th day ப்ரோ. இன்னைக்கு 4th நாள் ப்ரோ. 4th day எனக்கு வந்து ஓப்பனிங்க்கே கூப்பிட்டாங்க, பட் என்னால் வர முடியல. ஸோ இன்னைக்கு வந்திருக்கேன், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி எப்படி இருக்கு கமெண்ட் சொல்கிறேன். ஓகே, ஓப்பனாக உங்களுக்கு எப்படி இருக்கோ அது. கண்டிப்பாக கண்டிப்பாக, தேங்க்யூ. மிட் நைட் பிரியாணியில் வந்து பிரியாணி வாங்கியாச்சு. என் கையில் வந்து பிரியாணி போர்ஷன் அண்டு 65 ரைத்தா இருக்குது. ஸோ பிரியாணி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பிரியாணி ரைஸ் பாருங்கள், செம்ம சூடாக இருக்குது பிரியாணி. ஓ, நல்லா செம்ம உதிரி உதிரியாக இருக்குது ரைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ பிரியாணி சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ பீஸுமே வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் பீஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கொடுக்குறாங்க பிரியாணியில். ஆவி பறக்குது பீஸில். ஃபஸ்ட்டு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ பீஸ் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அந்த சிக்கனில் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கியிருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக இறங்கி செம்ம ஜூஸியாக இருக்குது. சிக்கனும் வந்து செம்ம சாஃப்டாக குக்காக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், லைட்டாக தொட்டால் போதும் பட் பல பல பலன்னு கொட்டிடுது. சிக்கன் டேஸ்ட்லேயே தெரிஞ்சிச்சு பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் தான் சிக்கனில் மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுடலாம். ரைஸ் சிக்கன் பீஸ், ஓ
பெரம்பூரில் இருக்கவங்களாம் வந்து செம்ம லக்கானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவ்வளோ ஏர்லி மார்னிங் பெரம்பூரில் கடை கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட்டாக இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏர்லி மார்னிங். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி, மின்னல் பிரியாணினாவே ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு சிக்கன் பிரியாணியே வந்து 150-140 அபோவ் தான் போயிட்டுருக்கு. 160-180 கூட விற்றுட்ருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பெரிய பெரிய பீஸ் வச்சு ஒரு இந்த தட்டு பாருங்கள், நல்லா குழியான தட்டு. ஸோ உள்ளே நிறையா ரைஸ் வச்சு ஒரு ஆள் என்ன ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றவங்க ஒரு ஆளுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். பீஃப் பிரியாணி பார்த்திங்கன்னா 90 ரூபா, 90 ரூபாய்க்கு பீஃப் பிரியாணி அண்டு 100 ருபீக்கு சிக்கன் பிரியாணி. ஒரு மிட் நைட் டைமில், அதுவும் காலையில் 3 மணிக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து எங்குமே கொடுக்கல. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து 120க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா, பட் 100 ருபீஸ்க்கு இவ்வளோ டேஸ்ட்டாக பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. நான் வரும்போதே பார்த்துருப்பீங்க பிஸ்தா பாய்ஸு அந்த அண்ணனும் வந்து அவங்க பசங்களோட ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ப்ரோ. எக்கு வந்துடுச்சு நமக்கு, ஒரு என் ஆஃப் போர்ஷன் பிரியாணி, 2 பீஸு அண்டு ரைத்தா, ஒரு எக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து 100 ருபீஸ் கொடுக்குறாங்க, அதுவும் காலையில் 3 மணிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பெரம்பூரை சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ எக்குமே வந்து நான் இப்போ தான் பாயில் பண்ணாங்க, சூடாக டேஸ்ட் பண்ண போகிறேன். எக்கு, கொஞ்சம் ரைஸ் அண்டு உங்களோட 65 பீஸ் பாருங்கள். ஸோ 65 பீஸுமே வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ 65 பீஸில் வந்து, ஸோ கடை ஓனர் சொல்லியிருந்தார் வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே தான் வந்து குக் பண்ணுறாங்களே பிரியாணி 65 எல்லாமே வந்து இங்கே தான் குக் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே அவங்களே மேக் பண்ணுறது. அதுவும் நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 65 சாப்பிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்குது. இது அதிகமாக வந்து அந்த மசாலாஸ்லாம் இல்லாமல் லைட் மசாலா, பட் ஆனால் சட்டிலாக இருக்குது. 65 செம்ம சாஃப்டாக, செம்ம ஜூஸியாக இருக்குது. ஸோ லைட் போன்ஸ் வரும், பட் ஃபுல்லி போன்லெஸ் வராது. லைட் இந்த மாதிரி சின்ன சின்ன போன்ஸ் இருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்ணும். 65 அண்டு எக்கு, ரைஸ் அண்டு பிரியாணியோட மீட். ஸோ இவங்களோட ரைத்தா, ஸோ ரைத்தாவை பாருங்கள், நல்லா திக்கான கர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நல்லா சுட சுட ரைஸ் வச்சு ஒரு பெரிய குட்டி பைட் போயிடலாம். நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுவும் பெரம்பூரில் மின்னல் பிரியாணின்றது கிடையாது, ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லாயிருக்கும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் வந்தேன். பட் செம்ம ஒர்த்துங்க. நான் இதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக லேட்டரில் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ என்னைக்காச்சும் வந்து சாப்பிடும் போது ஐயோ நம்ம வீடியோ எடுக்காமல் போயிட்டேன், பட் லக்கிலி வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இன்னும் வந்து நிறையா சேனல்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து யாருமே வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து ஒருத்தர் ரெண்டோ எடுத்திருக்காங்க, பட் நம்ம சேனல் தான் எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட போகிறோம். சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு முடிச்சிட்டேன், செம்ம திருப்தியாக இருக்குது. பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட்டு, இவங்களோட ஸ்வீட்டு. எங்கையில் வந்து குலோ ஜாமுன் இருக்குது, பிரெட் அல்வா இருக்குது. ஸோ குலோ ஜாமுன் பார்த்திங்கன்னா 3 பீஸ் வச்சுருக்காங்க, 30 ரூபா குலோ ஜாமுனு. பிரெட் அல்வா இருக்குது, கேரட் அல்வாவும் இருக்குது. கேரட் அல்வா இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கேரட் அல்வா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரெட் அல்வாவும் பிடிக்கும், அதை விட குலோ ஜாமுன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ குலோ ஜாமுன் இருக்குது. பிரெட் அல்வா கேரட் அல்வா பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த குவான்டிட்டி தான். நான் ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா ட்ரை பண்ணுறேன்.
வாவ். ஸோ பிரெட் அல்வா மேலே பார்த்தீங்கன்னா கோவா இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க பிரெட்டெலாம், நல்லா செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம். பிரெட் அல்வாவும் இவங்களே வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. பிரெட்டில் வந்து நான் அந்த கோவாவோட ட்ரை பண்ணல, பட் இங்கே வந்து அந்த மேலே கொஞ்சம் கோவாலாம் போட்டிருந்தாங்க இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பருப்புலாம் வேறு போட்டிருக்காங்க. ஸோ செம்ம க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரெட் அல்வா. செம்ம ஸ்மூத்தாக செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சுகரும் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கரெக்டான இதில் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேவரட் குலோப்ஜாமுன் ட்ரை பண்ணிடலாம். ஸோ இவங்க குலோப்ஜாமுனில் ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். வாவ் பார்த்தீங்களா, ஒரு முழு பாதாம் பருப்பை வந்து உள்ளே வச்சு ஸோ ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமாட்டி சுகர் சிரப்பில் ஊற வச்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், செம்ம சாஃப்டாக இருக்குது. வாவ் குலோப்ஜாமுன் பாதாமோட வந்து சேர்த்து அப்படியே வந்து சூ பண்ணும்போது செம்மையாக இருக்குது. பர்ஃபெக்டான மிட் நைட் பிரியாணி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தரமான ஸ்வீட்ஸு வேறு எங்குமே கிடைக்காது இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து பெரம்பூர், நான் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பீஃப் பிரியாணியும் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க. ஸோ நான் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணேன். சிக்கன் பிரியாணி என்னை பொறுத்த வரையும் 200% சூப்பராக இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா ப்ரைஸு 100 ரூபாய்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் ஸ்வீட் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ நான் வீட்டுக்கு போய்ட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வீட்டுக்கு போய்ட்டு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து மிட் நைட் பிரியாணி 3 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் அண்ணன். ஸோ 3:30 மணிக்கு வந்தீங்கன்னா நல்லா சுட 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 பிரியாணி இருக்கும், எப்போ வந்தாலுமே சூடாக தான் இருக்குது இவர்கிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வந்து என்ன புகழாதீங்க, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து புகழ்வீங்க, தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது, நான் ஓவர் ஹைப்லாம் கொடுக்கல. எனக்கு ரியலாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறையா மிட் நைட் பிரியாணி பண்ணியிருப்பேன் தெரியுமா. ஸோ அதில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஷாப்னால் இது சொல்லுவேன். ஷாப் பார்த்திங்கன்னா வந்து குட்டி ஷாப் தான். ஸோ ஒரு சின்ன ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும் வெளியிலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, பட் வந்து தரமான பிரியாணி வந்தீங்கன்னா வந்து திருப்பி திருப்பி வருவீங்க. ஸோ நிறையா மிட் நைட் பிரியாணி வந்து நிறையா பேர் வந்து திருப்பி திருப்பி போவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து இந்த கடை வந்து ஒரு செம்ம ஃபேவரட்டான கடையாக மாறிடும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவை மீட் பண்ணுறேன். மறக்காமல் வாழையிலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம வந்து 10K வந்து சீக்கிரமாக ரீச் ஆக போகிறோம். ஸோ 10K ரீச் ஆகிட்ட பிறகு வேறு லெவலில் வீடியோஸ்லாம் வரப்போகுது. அண்ட் இந்த ஃபுட் வீடியோ எல்லா வீடியோவும் கண்டினியூ வரப்போகுது. பிஸ்தா பாய் சொன்ன தரமான ஒரு ஆஃபர் வந்து விட்டுருக்கதா சொன்னார், அந்த வீடியோவும் வந்து நெக்ஸ்ட்டு வரும். மறக்காமல் வாலையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். டாட்டா பாய் பாய்.